வணக்கம். எனது பெயர் நிக்மஸ் சபாஸ். நான் பானந்தரி அல்பக்கியா தேசிய பாடசாலையில் தரம் ஐந்தில் கல்வி கற்கின்றேன். நான் உங்கள் முன்னிலே மிக மிக இலகுவான முறையில் சதுரங்களை எவ்வாறு எண்ணுவது என்று சொல்லித்தரப் போகின்றேன். நிறையில் நிரலும் சமமாக காணப்பட்டால் ஒன்று இரண்டு என இட வேண்டும். ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் ஒன்று, இரண்டை இரண்டால் பெருக்கினால் நான்கு. ஆகவே இதில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை ஐந்தாகும். உதாரணம் இரண்டு. ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு மூன்று, ஒன்றை ஒன்றால் பெருக்க வேண்டும். ஒன்று இரண்டை இரண்டால் பெருக்கினால் நான்கு. மூன்று மூன்றால் பெருக்கினால் ஒன்பது. எதிரிலுள்ள சதுரங்கள் மொத்த எண்ணிக்கை நாலாகும். உதாரணம் மூன்று. ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு. ஒன்று இரண்டு மூணு மூன்று நான்கு. ஒன்றை ஒன்றால் பெருக்க வேண்டும். ஒன்று இரண்டை இரண்டால் பெருக்க வேண்டும். நான்கு மூன்றை மூன்றால் பெருக்க வேண்டும். ஒன்பது நான்கை நான்கால் பெருக்க வேண்டும். ஆறு. ஆகவே இதிலுள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 30. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.